அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு tamilan.com யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவை கட்டுப்படுத்த உலகமெங்கும் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றது. முதன் முதலில் கொரோனா பரவ தொடங்கியது சீனாவில் என்று அனைவரும் அறிந்ததே. அதில் மீண்டு எழுந்ததும் சீனாவே. நோய் பரவலை குறைக்க பல்வேறு விதமான நடவடிக்கைகளை சீன அரசு எடுக்கப்பட்டு வந்தது. அதில் டெக்னாலஜியின் பங்கு மிக அதிகம். மனித தலையீடு இல்லாமல் டெக்னாலஜியின் உதவியை கொண்டு நோய் பரவலின் தாக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். எனவே மக்கள் அனைவரையும் புதிய செயலி ஒன்றை பயன்படுத்த அறிவுறுத்தியது சீனா. இதன் மூலம் கொரோனா பாதித்த நபருக்கு அருகில் செல்ல நேர்ந்தால் மொபைலில் உள்ள செயலியின் மூலம் நீங்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளான நபரின் அருகில் உள்ளீர்கள் என நமக்கு எச்சரிக்கை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தற்போது அதே போன்று ஒரு செயலியை இந்தியாவும் உருவாக்கி மக்கள் பயன்பாட்டிற்காக வெளியிட்டுள்ளது. அந்த செயலியின் பெயர் ஆரோக்கிய சேது. ஆரோக்கிய சேது என பெயரிடப்பட்டுள்ள அந்த செயலியானது இந்தியாவின் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செயலியில் தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 11 மொழிகள் உள்ளன. செயலியின் உள்ளே சென்றவுடன் எந்த மொழியில் செயலி இயங்க வேண்டும் என ஒரு பட்டியல் தோன்றும். அவரவர் விருப்பப்பட்ட மொழிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பின்னர் இந்த செயலி எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது, எப்படி செயல்படுகிறது என்பதை தெரிவிக்கும் வகையில் விரிவான எடுத்துரைக்கப்படும். அதன் முடிவில் உங்கள் மொபைலில் புளூடூத்தை இயக்குவதற்கான அனுமதி கேட்டும் அதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் தோன்றும் பக்கத்தில் செயலியின் சேவை விதிமுறைகள் மற்றும் தனியுரிமை கொள்கையில் பற்றிய விளக்கம் இருக்கும். அதை படித்துவிட்டு அதன் கீழ் உள்ள நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்ற பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பின்னர் நம் மொபைலின் இருப்பிடத்தை அறிந்து கொள்வதற்கான அனுமதியும் GPS-ஐ இயக்குவதற்கான அனுமதியும் கேட்கும். அதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் தோன்றும் திரையில் உங்கள் மொபைல் எண்ணை கொடுத்து பின் மொபைலுக்கு வரும் OTP எண்ணையும் கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம். செயலியின் உள்ளே நம் பெயர், கடந்த சில மாதங்களில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்திருக்கின்றோமா போன்ற தகவல்கள் கேட்கப்படும். அதை கொடுக்க வேண்டும். இதன் பின்னர் நீங்கள் கொரோனா பாதிக்கப்பட்ட நபரின் அருகில் சென்றால் நமக்கு செயலின் மூலம் எச்சரிக்கை செய்யப்படும். ஆரோக்கிய சேது செயலி GPS மற்றும் புளூடூத்தின் சேவையை கொண்டு செயல்படுவதால் கொரோனா பாதிக்கப்பட்ட நபர் இதே செயலி பதிவிறக்கம் செய்து தங்கள் தகவல்களை கொடுத்திருந்தால் அதுவும் ஒரே இடத்தில் பதிவாகி இருக்கும். இதன் மூலம் மற்ற நபர்கள் அருகில் செல்லும் போது எச்சரிக்கை செய்கிறது. எவ்வளவு அதிகமான மக்கள் இந்த செயலியை பயன்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். டவுன்லோட் நவ் ஆரோக்கிய சேது ஆப். கீப் இன் மைண்ட், மெயின்டைன் சோசியல் டிஸ்டன்ஸ், டேக் செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட், செக் த ஆப் ரெகுலர் அப்டேட். ஹவு டு மெயின்டைன் அ சோசியல் டிஸ்டன்ஸ், ஷே ஹாய் விதவுட் ஹேண்ட் ஷேக், அவாய்ட் சோசியல் கேதரிங், கீப் 6 feet distance from your people, how to stay safe, frequently wash your hands, wear face mask while step out from your home, learn more about COVID-19, share this app to friends and family, encourage more and more people download the app to increase the effectiveness of Arogya Sedu app. Arogya Sedu is an important step in our fight against COVID-19. By leveraging technology, it provides important information. As more and more people use it, its effectiveness will increase. I agree you all to download it. Narendra Modi, Honorable Prime Minister of India. Thank you for watching tamilan.com. Stay tuned for more updates. Thank you.